புத்தயுகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மனிதர்களுக்கு நம்பிக்கையின் மீது இருக்கிறது மாபெரும் நம்பிக்கை தான். ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த நாள் மட்டுமில்ல, எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம கூட விஜய் சுவாமிஜி இருக்காரு. வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ணம் பைரவாய நமக. பைரருடைய ஆசீர்வாதம். சாமி, நிறைய வாரங்கள், நிறைய கேள்விகள், காலினுடைய பெருவிரல் ரேகையை பற்றி மட்டும்தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இருந்தாலும் வாரம் வாரம் புதுசு புதுசான சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்கிறது எல்லாருடைய லட்சியமும் கனவும் கூட தான். ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கூட அதற்கு பல போராட்டங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படி வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து கடவுளை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் என்ன சொல்கிறாருன்னு கேட்போன்னு கிளம்பி போகிறவங்க இருக்காங்க. கார் வாங்கறதுக்கு, வீடு வாங்கறதுக்கு எல்லாமே ஜோதிடத்திலேயோ அல்லது கால் பெருவிரல் ரேகையிலையோ இந்த ரேகை இருக்குங்க உங்களுக்கு, நீங்கள் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கரெக்டு. அதாவது டைம் தான் அது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் ஜோதிடம். பலம் பலவீனத்தை ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புப்படி விதிப்படி எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் ஏதாவது பண்ணலாங்கிறது அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழிவகுத்து நம்ம அடியெடுத்து வச்சோம்னா ஜெயிக்க முடியும். ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஒரு நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம நேரம் நல்லா இருக்கா, ஒரு தடைகளாமல் வீடுகள் நம்ம வாங்கக்கூடிய வீடுகள் முடிச்சிடலாமா, அல்லது கார் வாங்குறதுக்கு ஒரு ஜோதிடத்தை நம்பி போகிறாங்க அப்படின்னா அந்த ஜோதிடத்துக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டைம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. அதில் தப்புன்னு தவறுன்னு கிடையாது. அப்போது ஒரு 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 விஷயம் தடைகள் இல்லாமல் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ கடவுள் மேலே பாரத்தை வைக்கணும். அடுத்தது ஒரு ஜோதிடத்தில் நமக்கு ஜாதக ரீதி எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணும். அந்த மாதிரி இன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வழிவகுத்து போனோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த கால் ரேகையில் வழிவகுத்து கொடுக்க முடியும். கால் பெருவிரல் ரேகையை நீங்கள் பார்க்கும்பொழுது, நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு, இப்போ ஏதோ ரெண்டு பேரை அதிகப்படுத்தியிருக்கேன், அது இந்த லாக்டவுனில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனாலன்னு. அதுவும் வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். தொடர்ந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஒருத்தருடைய ஜாதகத்தை, அதாவது பெருவிரல் ரேகை வந்து வேறு மாதிரி இருக்கும், ரெண்டாவது வரவங்களது முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எவ்வளோ நாள் எடுக்கிறீங்க? ரேகை உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பர்சனை சந்தித்து பேசுறதுக்கான கால நாட்கள் எவ்வளவு? கஷ்டங்கிறத விட ரொம்ப சிரமம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ரேகை எடுக்கிறது ஒரு ரெண்டு நிமிடத்தில் நம்ம ரேகை எடுத்துடலாம். அவங்கள நிற்க வச்சு அவங்க காலை பிடிச்சி நம்ம ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக தகுந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் எடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்குறது கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது. ஜாதகம் கட்டோம் அப்படின்னம்னா அப்படியே நம்ம நோட்டை விரித்து வச்சு பார்த்தோம்னா அந்த கட்டத்தை கவுண்ட் பண்ணோம்னா இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த இடத்துல இருக்குது, இந்த பலன், இன்றைக்கி இந்த திசாபதி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். எல்லாருமே வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் ராசிகளையும் வச்சு நவகிரகத்தினுடைய நிலைப்பாடுகள், இந்த இன்றைக்கி என்ன திசா நடந்துகிட்ருக்கு, என்ன புத்தி நடந்துகிட்ருக்கு, இந்த புத்தி என்ன திசை வலுவாக இருக்குது நீச்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கால் ரேகை பொறுத்த வரையிலும் நான் பார்க்கக்கூடியது சிரமம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய ரேகையும் இந்த லென்ஸ் எடுத்து அந்த ரேகை ஒரு ரூபா காயின் என்னாக இருக்கோ அந்த ரேகை இந்த லென்ஸில் வந்து ஜூம் பண்ணி பெருசுப்படுத்தி பார்க்குற போது நமக்கு ஃபஸ்ட்டு ஐ தொந்தரவு வரும், கண்ணு தொந்தரவுகள் வரும். அந்த கண்ணு தொந்தரவுகளுக்கு மேலே இதை வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்து ஒரு லைஃபை அவங்கள பற்றி சொல்லணும். நான் ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது, உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்க்கக்கூடியது அந்த லென்ஸில் பார்க்கும்போது ஐக்கு என்ன பவர் இருக்கும் அது சிரமத்தை கொடுக்குது. கொஞ்சம் காலகட்டங்களில் இப்போ வந்து அஞ்சுலேருந்து பத்து ஏழு ஆக்கியிருக்கேன். எல்லாமே நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறது இல்லை, ஒருத்தருக்கு பார்த்து தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தீர்வுகள் சரியாக இருக்கணும். நான் என்னுடைய அடியெடுத்து நான் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்றைக்கி நான் பார்த்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தெளிவுபடுத்திடுவேன். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னங்கிறது நான் பிரார்த்தனை, என்னுடைய ப்ரேயருக்கு நான் உத்தரவு கொண்டு போயிடுவேன். அந்த உத்தரவு தான் அவங்களுக்கு தீர்வு. அது பரிகாரமாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், அவங்க அதை ஃபாலோ பண்ணுறபோது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வருது. இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய மனிதனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அங்கத்திலிருந்து வரக்கூடிய தான் இந்த ரேகை. இந்த ரேகையில் பெரிய மாற்றங்கள் பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க 27 நட்சத்திரம், குலதெய்வம், 9 கோள்கள், இது ஓரளவுக்கு தெரிஞ்சு இதனுடைய வழியில் நடந்தாலே பெருமளவு பாதிப்புகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வரக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது பொதுவாகவே அட்வைஸ் ரீதியாக தான் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, வண்டி ஓட்டாதீங்க, வாகனத்தில் போகும்போது சேஃபாக போங்க, இந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருவிரல் ரேகை பார்க்கும்பொழுது நீங்கள் எந்தெந்த மாதிரி அந்த கவுன்சிலிங்கில் அட்வைஸ் பண்ணுறீங்க? இது பண்ணாதீங்க, இப்போ கல்யாணம் பண்ணாதீங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு பண்ணுங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி பிளானிங்கெல்லாம் என்ன மாதிரி சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரேகை கொடுத்துட்டு எங்கிட்ட அமர்ந்துக்கணும். என்ன ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி நான் தெரியப்படுத்திடுறேன்.
கடகடன்னு அப்படின்னு கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறேன். அந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு இது நடந்துச்சு, நான் கேட்குறதே வந்து உங்களை ரேக்கி கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றின விஷயங்கள் நான் தெரியப்படுத்துகிறேன், என்ன நடந்துச்சு நடக்க போகுது இதை ஃபஸ்ட்டு நான் தெளிவுபடுத்திடுறேன். கேள்விகள் இருந்தால் கடைசியில் வச்சுக்கோங்க, என்ன எவ்வளோ கேள்விகள்னு கேட்டுக்கோங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து நடக்குது நடக்கலை அப்படிங்கிற தாண்டி இதுக்கு என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திடுறேன். அந்த தெளிவு என்ன அப்படின்னா, நீங்கள் இந்தந்த காலகட்டத்தில் எது பண்ணலாமா, இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்குது, இந்த நெகட்டிவ் இருக்கிற போது நீங்கள் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு இந்த கிரக ரீதியாக 9 நவகிரகங்கள் இந்த கிரக பலம் இல்லாமல் இருக்குது, 2 கிரகம் பலம் இல்லாமல் இருக்குது, 3 கிரக பலம் இல்லாமல் இருக்குது, அப்போ இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் அடியெடுத்து வச்சிங்கன்னா சரியாக இருக்காது, ஒரு 4 மாதம் தள்ளி போடுங்க. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க, ஸ்டெப் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருங்க, 4 மாதத்துக்கு அப்புறம் ஸ்பீடு பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்வைஸ் நம்ம தெளிவாக கொடுக்குற போது அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்கிற போது, பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்கிறது பிரார்த்தனைகள், அவங்களுக்கு தீர்வு என்ன, எந்த கிரகம் பலமாக இருக்குது, இல்லை தோஷங்கள் ஏதாவது இருக்கா, அந்த தோஷத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் சரியாக இருக்கும், அல்லது எந்த பரிகாரங்கள் பண்ணால் சரியாக இருக்குங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு வழிகள் வகுத்து கொடுத்துட்ருக்கிறதா, அப்போ தான் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு வழி தான் முக்கியம். அந்த வழிகள் சரியாக இருக்கிற போது பைரவுடைய அருளால் நல்லது நடந்துட்டுருக்கு, வெற்றி பெற்றுட்ருக்காங்க பைரவுடைய ஆசீர்வாதத்தில். பொதுவாக வீடுகளில் இருக்கும்போதே பெண்கள் வந்து பொட்டு வைக்காமல் இருக்கக்கூடாது, வளையல் போடாமல் இருக்கக்கூடாது, பூ வைக்க முடியும், இந்த மாதிரி ஏதோ சாங்கியங்கள்லாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஜோதிடம் பார்க்கறதுக்கு நாட்கள் கிழமை அந்த வரும்போது இந்த நேரம் ஆடை போடக்கூடாது அல்லது இப்படி வரக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? பொதுவாக நீங்கள் அதெல்லாம் பார்க்க? இல்லை, நான் அது பார்க்கறது இல்லை. நேரம் நான் வந்து நான் பார்க்கக்கூடிய நேரங்கள் நான் ஒரு நிர்ணயிச்சிருக்கேன், 12 மணிக்கு மேலே பார்க்கறது இல்லை அப்படிங்கிறக்காக, ஒரு சில வேலைப்பாடுகள் சில நிலைகளுக்காக. எந்த நாள் வேலைன்னு பார்க்கலாம், ஒரு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் காலங்கள் பார்க்க தேவையில்லை. அது ஒரு ஒரு ஜாதகமாக இருக்கட்டும், ரேகையாக இருக்கட்டும், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய நிலை எப்போ வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆடைகள் வந்து இந்த ஆடைகள் தான் போடணும் போடக்கூடாது, ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மனரீதியாகவே கருப்பு அவங்களுக்கு பிடிக்காது, பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க கருப்பு உடுத்த மாட்டாங்க, ஒரு சில பேர் சிகப்பு உடுத்த மாட்டாங்க, அது அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். இந்த நிலைப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நேரங்காலங்கள் பார்க்க தேவையில்லை. அந்த நேரங்காலங்கள் பார்க்க வேண்டியது ஜாதகரீதியான நேரங்காலங்கள். நம்ம ஒரு விஷயம் அடியெடுத்து வைக்கிற போது இந்த காலகட்டத்தில் இது பண்ணலாமான்னு பார்க்குறத நேரங்காலங்கள், இந்த நேரத்துக்கு பார்க்க ஒரு ஜோதிடரை சந்திக்கிறதுக்கு நேரங்காலம் பார்க்காதீங்க, பார்க்க தேவையில்லை. கால் பெருவிரல் ரேகையை பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, 240க்கு மேலே கோடுகள் இருக்குது, அதை ஒவ்வொன்றும் பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு பெரிய அறிவியல் சார்ந்த விஷயமும் கூட. ஆனால் அதை கண்டுபிடிச்சு சொல்லும்போது அவங்கள நம்ப வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். உண்மையாக இருந்தால் கூட இப்படியா, இப்படி நடந்திருக்குதா, நடக்க போகுதாங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். அப்படி வரும்போது உங்களை பார்க்கக்கூடியவங்க என்னென்ன மாதிரி கேள்விகள் உங்களை வந்து கேட்கும்போது உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்டாக, இந்த மாதிரி கேள்வி யாருமே கேட்டதில்லையா, அப்படியெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்கும்? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்தால் தான் அவங்கள்ட்ட கேள்விகள் ஜாஸ்தி வரும். நம்ம சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்தால் தான் அவங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரும். நாம் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறக்காக நான் பார்க்குறதே கிடையாது. அவங்கள பற்றி என்னை தெரிஞ்சுக்கணும்னு வந்தாச்சு, நம்ம உள்ளே வர்றபோதே பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி நம்ம தெரியப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தினுடைய ரேகையினுடைய அமைப்பு. இந்த ரேகையில் என்ன இருக்கோ அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். அப்போ அந்த தெளிவுபடுத்துகிற போது அவங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்குது. அப்போ சரியாக இருக்கிற போது நம்ம சொல்கிறத நம்புகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்கள் கொஞ்சம் வயதானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தடைகள், அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறது அது அர்த்தம். அப்போ தடையாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம். இதே கேள்விகள் வந்து கடைசியில் ஒரு 10 கேள்வி 4 கேள்வி கேட்டுருவாங்க. கடைசியில் எங்களுக்கு எதுவுமே காரியம் நடக்க மாட்டேங்குது, ஒரு சொத்தை விற்கணும்னு நினைக்கிற விற்க மாட்டேங்குது, இதுதான் ஃபஸ்ட்டு பேசணும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அதே கேள்வியில் அதே மைண்டில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, ஏன் நமக்கு தடைபட்டுருக்கு, எதனால் நம்ம அடியெடுத்து வைக்கிறது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும், அதுக்கு தகுந்த தீர்வு எடுத்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வழிவகுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும் கடவுளை நம்புங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். சாமி, நம்மளுடைய பைரவர் கோயில் வந்து பெரிய அளவுக்கு அது நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது, நிறைய விஷயங்கள் அதில் பண்ணுறீங்க, ஸ்பெஷலாக சின்ன சின்ன நுணுக்க வேலைப்பாடுகளும் அதில் இருக்குது. ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன மாதிரி நுணுக்க வேலைப்பாடுகள் நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கோயிலுக்குள்ளே? கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பிரம்மாண்டம்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப அது பிரம்மாண்டம் ஆயிடுச்சு, அதான் சொல்லணும். இப்போ இந்த கோயிலையே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த கோயிலுடைய வடிவுகள் சொல்கிற போது, அதனுடைய அமைப்பு சொல்கிற போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்குவீங்க. மக்களும் நேரில் பார்த்துட்ருக்கோங்க, நிறைய டிவியில் பார்த்துருக்கலாம், இல்லை நியூஸில் பார்த்துருக்கலாம், நேரில் வர்றவங்க அதை பார்த்துருந்துருக்கலாம். இப்போது எல்லா கோயிலுக்கும் நம்ம வந்து மண்டபங்கள் 100 அடி இருக்கலாம், 200 அடி இருக்கலாம், அது காமன்.
கர்ப்பகரமே பார்த்தீங்கன்னா மேலே நாலு கலசம் வரும், மூணு கலசம் வரும், அஞ்சு கலசம் வரும். இப்போ நாம் வந்து தாமரை வடிவில் பிரம்மி டைப்பில் வந்து கோபுரங்கள் கட்டி பிரம்மி டைப்பில் வச்சு மேலே தாமரை வடிவில் தாமரை ஒன்று நிலை ஒரு 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 வடிவமாக அமைச்சு அதுக்கு ஒரே ஒரு கலசம் மட்டும்தான் மூலவருக்கு நம்ம கர்ப்பகிரகத்துக்கு மேலே அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி 100 அடி 140 அடி நீளம் மண்டபம் ராஜகோபுரத்துக்கு பதிலாக, நீங்கள் பைரவ் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 ஃபீட்டில் 33 அடியில் மிக பிரம்மாண்டமாக காலபைரவர் சிலை. இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம நுழையிற அப்படின்னா நுழையிறக்கு மேலே ராஜகோபுரம் இருக்குது, அந்த ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 அடியில் மிக பிரம்மாண்டமாக ரொம்ப அற்புதமாக அது பார்த்தா ரொம்ப அந்த சிலையே ரொம்ப அற்புதமாக சிரிக்கும் அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு நம்ம ஸ்தபதின்னு அமைச்சிருக்காரு. அது ஒரு ஹைலைட்டான ரொம்ப பேசப்படக்கூடிய விஷயம், ரொம்ப பிரம்மாண்டமான காட்சி கொடுத்துட்ருக்காரு. பீடமே பார்த்திங்கன்னா 16 அடி, அந்த 16 அடிக்கு மேலே 33 அடி, 33 அடிக்கு மேலே ஜோலை ஒரு 17 அடி, மொத்தம் கிட்டத்தட்ட நிலத்தில் இருந்து பார்த்தோம்னா ஒரு 70-80 அடி வரும், ரொம்ப அற்புதம் அமைஞ்சிருக்கு. அது ஒன்று. அடுத்தது மூலவர் பார்த்திங்கன்னா சுவர்ணதர்ஷன பைரவர், நுழைவாயிலில் பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 அடியில் பைரவ கால பைரவர் சிலை. அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 64 பைரவர்களில் மீதி 62 பைரவர்கள் இருக்காங்க. ஆனால் அதை வந்து மண்டபத்துக்கு மேலே பிரகாரமாக சுற்றி என்ன கொண்டு வந்துட்டுருக்கோம், மீதி 62 பைரவர்கள் வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாமே நுணுக்கமாகத்தே வேலை நடந்துகிட்ருக்கு, ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோட ஒவ்வொரு பைரவ 62 பைரவர்களை 62 விதமாக அமைக்கணும். அது ஒவ்வொன்றும் ரசித்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணினது ஒரு ரொம்ப மேக்னட்டிக் பவர், ஒரு பவரை உருவாக்கக்கூடிய சக்தியை இருக்கணுங்கிறக்காக இந்த கால பைரவர் ஃபுல்லாக எல்லாமே பஞ்சலோக கம்பியிலையும் அமைச்சிருக்கோம். அந்த பஞ்சலோக கம்பியில் அமைச்சு மேலே பூச்சி மட்டும் சிமெண்ட்டில் பூசியிருக்கோம். ஒவ்வொரு கம்பிகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அது செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு செலவு பண்ணி பண்ணினதுனால தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக அது முக சிரிப்போட கலையோட கடாச்சத்தோடு வந்திருக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி பைரவர் கோயிலை பற்றி பேசினா நிறையா பேசிகிட்ருக்கலாம். ஏன்னா இது ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ரசனை, இப்போ எப்படி நம்ம 33 ஃபீட் 33 அடி சிலை அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலை அந்த 33 அடி இப்படி தான் இருக்கணும் டெமோ ஒன்று பண்ணினதுக்கப்புறம் தான் அதை அமைக்க ஆரம்பித்தோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இன்னும் உங்களை மக்கள் எல்லோரும் கேட்டுக்கிறேன், இன்னும் வேலைகள் முடியணும், உங்களால் முடிஞ்சது உங்களால் உதவிகள் செய்யுங்கன்னு கூப்பி கேட்டுக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு சாப்பாடு, நிறைய பேருக்கு கல்வி, நிறைய பேருக்கு மருத்துவம், நிறைய பேருக்கு உதவின்னு செஞ்சிட்ருக்கக்கூடிய பைரவ ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க, நோய் இல்லாமல் ஒருத்தர் இருந்தாலே அது ஒரு பெரிய வெற்றி, அதுக்கப்புறம் உணவு அப்படின்னு, இந்த ரெண்டையுமே அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறது. இந்த ரெண்டில் ரொம்ப தீவிரமா இதுக்காக நான் ரொம்ப தேடுறேன், இதுக்காக நான் ரொம்ப கலெக்ட் பண்றேன், இதுக்காக நான் நிறைய பேர்கிட்ட போய் சந்திக்கிறேன் அப்படின்னா எதுக்காகவா இருக்கும்? ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனைக்காகத்தான். பைரவா ஹெல்த் கேர்னு ஒரு கேன்சர் கிட்னி ஒரு இன்ஸ்டியூட்டை கொண்டு போகணுங்கிறது பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 17 வருடங்கள் 18 வருடங்கள் ஆயிடுச்சு. எஜுகேஷனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன், கோயில் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அது இல்லாமல் நிறைய ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். பைரவ ஃபவுண்டேஷன் கடந்த 18 வருடங்கள் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் பேசுகிறேன். ஹெல்த் கேருங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 4 டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 17-15 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சது. கேன்சர் கிட்னி இந்த உயிர்கொல்லி நோயை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய உயிரை தள்ளி போடணும், காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக பியூர் ஆயுர்வேதா சித்தால மருந்து கொடுத்துட்ருக்கோம். டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, டாக்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஹீல் பண்ணுறேன், பெரிய மாற்றங்களாக சந்திச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஹெல்த் கேர் தான் என்னுடைய முழு கனவுகள். அந்த கனவுகள் எல்லாமே ஒவ்வொரு கட்டமாக அது அடைஞ்சு வந்துகிட்ருக்குது. பைரவருடைய ஆசீர்வாதத்தில் ஃபஸ்ட்டு கோயிலை முடிக்கணும், அடுத்த கட்ட போய் ஒரு இன்ஸ்டியூட்டாக பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். பல மக்கள் பல பேர் வந்து சந்திக்கிறாங்க. இன்னும் 10 வருடங்களாக 15 வருடங்களாக அந்த கேன்சர் நம்ம டாக்டர்ஸ் வந்து சந்தித்து மருந்தெடுத்தவங்களாம் உயிரோடு இருக்கிற போது அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன், கடவுளுடைய அனுகிரகமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும். நிறைய மருத்துவர்கள் வந்து இன்னும் 2 மாசம்தாம்மா, இன்னும் 6 மாசம்தாம்மா, 2 வருஷம்தாம்மான்னு சொல்லி அவங்க 1 லட்சம் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 5 வருஷம் வந்து வாழ்வாங்க. அதற்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கும். அப்படி அந்த 5 வருஷம் கழித்து அவங்களவங்க வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு? இப்போ சென்னையில் கூட எனக்கு ஒரு நிகழ்வுகள், இந்த லாக்டவுனில் ஒரு பர்மிஷன் போட்டு வந்தேனே அங்கே வந்து என் கிளினிக்கில் வந்து டாக்டர் சந்தித்து லாக்டவுனில் பர்மிஷன் போட்டு நான் அங்கே லோக்கலில் பர்மிஷன் போட்டு தான் நான் வந்து அந்த கண்டினியூ பேஷண்ட்ஸுக்கு மருந்து கொடுக்கணுமேங்கிறக்காக டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து அந்த டைமிங் கொடுத்தோம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்போது வரக்கூடிய பார்சல்ஸ் வரக்கூடிய மெடிக்கல் கேம்ப் வரக்கூடிய இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுத்து அங்கங்கே முடிஞ்ச வரைக்கும் அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அப்போது அவருக்கு அவருடைய தந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட 76 வயது,
76 ஏஜ் கேன்சர் வந்து பார்க்குறாங்க. டாக்டர் வந்து சந்திச்சுட்டு நான் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசுகிறாங்க. உங்கள் அப்பா வரல, அவர் மட்டும் ரிப்போர்ட்டில் எடுத்து வந்து டாக்டர் பார்க்குறாரு. படுத்த படுக்கையே கிடக்கிறாரு சுவாமி, தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் நண்பர் சொன்னாங்க, இந்த அவரும் ஒரு பொசிஷனில் இருக்கார், மருந்து கொடுத்து அனுப்பிச்சு டாக்டரை பார்க்குறாங்க. நானும் ஒரு சில பவர் சொல்கிறேன். அவங்க அப்பாவை வந்து அவங்க வீட்டை மாட்ட சொல்கிறாங்க, ஃபோனில் வந்து லைவில் கொடுத்து இங்கேருந்து நான் ஹீல் பண்ணுறேன். ஒரு மனசில் பிரார்த்தனை அவங்க பேர நட்சத்திரமெல்லாம் வாங்கி. அப்போது என்னை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் கொடுத்துருந்தது டைமிங் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒரு ஆகாரமே டியூப்லேயே தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே 3 மந்த்ஸை டைம் கொடுத்துருந்தாங்க. இது நடந்த நிகழ்வுகள் இங்கே சென்னையில். 3 மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட 1st மந்த் எடுக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க சாமி. கொஞ்சம் படுத்தியிலிருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னார். அப்போ ஒரு 76 வயதில் ஒரு மனுஷன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா கடவுளனுடைய அனுகிரக பைரவருடைய ஆசீர்வாதம் முழுசு அது ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 2 மந்த்ஸ் 2nd மந்த் முடிகிற போது மறுபடியும் வந்து சந்திக்கிறார். 3rd மந்த் வந்து நான் சென்னையில் இருக்கேன். அப்போ லாக்டவுன் பீரியடில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுச்சு கவர்மெண்ட்டும். ஏன்னா சென்னையில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன். காரில் ஏறி உட்காந்து எங்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்குற அளவுக்கு வந்துட்டார். இன்னும் கிட்டத்தட்ட 9 மாதம் முடிஞ்சிருச்சு, 8 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் உயிரோடு நல்லா இருக்கார், 3 வேளை நல்லா சாப்பிட்றாரு. இந்த நன்றியெல்லாம் எனக்கு இல்லை, அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நன்றி சொல்லிகிட்டே இருப்பார். இந்த நன்றி எல்லாமே பைரவருக்கு செலுத்துங்க ஐயா. வார வாரம் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விளக்கு பூஜை நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, இப்போ அந்த வீட்லேயும் அது நிகழ ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நான் சொல்லக்கூடியது, இந்த ஹெல்த் கேருங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். என்னால் 3 மாதம் அந்த உயிர் போயிருச்சுன்னு போயிரும்னு சொன்ன உயிர் இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குதுன்னா அந்த பைரவருடைய சக்தி தான் என் கையில் ஒன்றுமே கிடையாது. பைரவர் நம்புங்க, கண்டிப்பாக பைரவ கெட்டியே போடுங்க, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நல்லது நடக்கும். கடைசியாக பேசும்போது விளக்கு அவர் ஏற்றிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அதான் இப்போது என்ன தான் ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயங்கள் நடக்குது, சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் கோயில் சம்மந்தமாக, கோயிலை வந்து திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து நேரடி காட்சிகள்லாம் வந்தால் கூட அது என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த 2 லட்சம் பேர் அப்படிங்கிறது ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறது, அதை நம்புறது, அதை அவங்க வீட்டில் உட்காந்து ப்ராப்பராக பண்ணுறது, அதுக்காக விளக்கு வாங்கிட்டு வர்றது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் கேள்விக்குரியான விஷயங்கள். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் கூட அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டங்கள். அந்த நம்பிக்கையை விதைக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஏன் அந்த விளக்கை வந்து மண் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சு அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வெற்றியோ அல்லது ஒரு சந்தோஷமோ அல்லது ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்கும், அதனால தான் நீங்கள் அதை தொடங்கியிருப்பீங்க, அதுக்கான காரணம்? இல்லை, பைரவருடைய எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதி விளக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு விளக்கு பொறுத்துறோம். ஃபஸ்ட்டு அந்த ஜோதிக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு, விளக்குக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. பைரவருங்கிறது சில பேரத்தில் வீட்டில் படம் இல்லாமல் இருக்கலாம், அந்த பைரவரை நினச்சி அந்த ஜோதியை ஏற்றுங்க, அந்த ஜோதியை வந்து பைரவரை நினச்சிக்கோங்க, ஜபம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் பண்ண ஆரம்பித்து என் வீட்டு பூஜை ரூம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 feet பைரவர் ஸ்டாச்சுவாக வச்சுருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கோபுரமாக கட்டி வச்சதை எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு கோபுரமாக கட்டி வச்சு தரிசனம் பண்ண ஆரம்பித்தேன். இது ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இது வந்து நாம் மட்டும் இதை கொண்டுட்டு போக வேண்டாமே, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலாமேங்கிறக்காக அப்பப்போ நான் வர்றவங்களுக்கு ஃபோனில் சொல்கிறதும் அல்லது இந்த லைவில் எஃபியில் காமிக்கிறதும் ஆரம்பித்தேன். சில பேர் நம்ம சொல்கிறதோடைய நம்பிக்கையில் ஆரம்பித்தாங்க, 1 வாரம் பண்ண ஆரம்பித்தாங்க, 2 வாரம் பண்ண ஆரம்பித்தாங்க, 3 வாரம் பண்ண ஆரம்பித்தாங்க, இது வருடக்கணக்கில் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இது சொல்கிற வார்த்தைகள் இந்த ஜோதிங்கிறது கண்ணை மூடிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணுற போது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி காட்சியவே பார்த்தேன், என்ன ஒரு பவர், என்ன ஒரு 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 மெராக்கிள் அப்படிம்பாங்க. எப்போவுமே ஒரு சில பேர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு பர்சனல் நம்பர் தெரிஞ்சவங்க டன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து விளக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் வரும் அல்லது எஃபிலேயே வந்து கமெண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வரும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜில் லைவ் குறைஞ்சது ஒரு பேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து பண்ணத்தாங்க, சொல்ல சொல்லத்தாங்க, ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்றத்தான் நமக்கு அது பிடிமானம் வரும். அந்த பிடிமானம் வர ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு, நான் சொல்கிற நம்பிக்கையில் ஏற்று நீங்கள் பண்ணுறீங்க. நான் எப்பவுமே இந்த லைவ் ஆரம்பிக்கிற முன்னாடி அந்த விளக்கு பூஜை ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஆரம்பித்த செகண்ட்லேருந்து அவ்வளோ பேர் லைவ் அதை எதிர் நோக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக தெரியுது. கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுங்கள். ஒரு மண் விளக்கு பற்ற வைக்கிறீங்க, பொறுத்துறீங்க, பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. முடிஞ்சால் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படத்தை ஒன்று வைங்க, இல்லையா படம் வேணால் சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சிக்கிறேன். நம்ம பீடத்தினுடைய நம்ம சுவாமியினுடைய படத்தை அனுப்பிச்சிக்கிறேன். தொடர்ந்து பண்ணுங்கள், பெரிய மாற்றங்கள் வரும். ஜெயிக்கணும், வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
கால் பெருவிரல் ரேகையை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை பார்க்கும் பொழுது எல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன, நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க, கார் வாங்கிடுவீங்க, வெளிநாடு போயிடுவீங்க, இப்படி படிச்சிருவீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேர்மையாக வேகமாக வந்து நெகட்டிவ் மட்டுமே சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இங்கே வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்குற ஒரு விஷயத்தில் நீங்கள் எது அதிகமாக சொல்கிறீங்க? நெகட்டிவ் தான் சொல்லுவேன். ஒரு மனுஷன் ஜெயிச்சிருவான்னு சொல்கிறது முக்கியம் இல்லைங்க. நீ தோக்க போகிற, நீ ஜெயிச்சிருவே, தோக்கக்கூடிய இடத்துலேருந்து நீ ஜெயிக்க வைக்கிறது முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நான் தெளிவுபடுத்திடுவேன். இந்த பிரச்சனையில் இதையே நம்பி வீழ்ந்துடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே ஒரு நம்பிக்கை. நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது பூஸ்ட்டுங்க, எனர்ஜிங்க. ஃபஸ்ட்டு தைரியமாக இரு, எதையும் எதிர்கொள், சக்தி உருவாக்கிக்கும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையை வளர்த்திக்கும். உன்னால் எதையும் முடியும் நீ மனசில் எடுத்துக்கோ. எதுவுமே இந்த உலகத்தில் சாத்தியம். நான் எதை எப்படி பண்ணுன்னு தெரியாது. ஏன் கடவுளை இப்படி உட்கார வச்சுருக்கேன்னு தெரியாது. உட்கார வச்சேன், அதை நான் சரிவேற பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன், என்னை நம்புகிறேன். அது மாதிரி உங்களை நீங்கள் நம்புங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள பற்றி நெகட்டிவ் சொல்கிற விஷயத்தை சொல்லிட்டோம்னா அதை நெகட்டிவ் கிளியர் பண்ணிட்டோம்னா பாசிட்டிவ். எப்போவுமே உங்கள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆகிடுவீங்க. நெகட்டிவ் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. நெகட்டிவாக பேசுகிறது வேறு, நெகட்டிவாக எங்களை மராட்டில் சொல்கிறது வேறு. நெகட்டிவாக நீ சரியாகவே வரமாட்டேன்னு சொல்கிறது தப்பான வார்த்தைகள். உங்கள் கிரக ரீதியாக இதெல்லாம் மைனஸ் இருக்குதுன்னு சொல்கிறது, இது உங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. நான் எப்போவுமே என்னென்ன நடந்துச்சு நடக்க போது இதெல்லாம் மைனஸ்ன்னு சொல்கிற போது அதை பாசிட்டிவாக்கிறதுக்கு பைரவுடைய அருளால் நடந்துட்டுருக்கு, நடத்துவோம். நெகட்டிவில் நிறைய பாசிட்டிவ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி எல்லா கேள்விகளுக்கும் இவ்வளோ தெளிவாக பதில் சொல்லி நேயர்களுக்கு புரியற மாதிரி வச்சதுக்கு. நன்றி சாமி. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவரை நம்புங்க. உங்களுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம்.